நம்மை மீட்டெடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இக்கட்டுகளிலும் சாட்சியாய் இருந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். யோவான் 9:1-8 வசனங்களை அருமை சகோதரன் வாசித்தார். 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்நாட்களில் யாராவது ஒருவருக்கு கஷ்டம் வந்துவிட்டால், சங்கடங்கள் வந்துவிட்டால், போராட்டங்கள் வந்துவிட்டால், உடனடியாக நம்முடைய மனம் இப்படி கேட்க தோன்றும், ஏதோ பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு தண்டனை, இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், ஏதோ அவங்க வந்து தவறு பண்ணினதுனால தான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது என்று உடனடியாக ஏதாவது ஒரு வகையில் நாம் லிங்க் பண்ண ஆரம்பித்து விடுவோம். ஆனால் தேவன் அதை என்ன சொல்கிறார், யாருடைய பாவமும் அல்ல, யார் செய்த பாவமும் அல்ல, இது தேவன் வெளிப்படும் பொருட்டு, அவர் மகிமைப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி. ஆனால் என்ன கவனிக்கிறோம் அப்படின்னா, எத்தனை வருடமாக அந்த ஒரு சம்பவத்திற்காக அவன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், வயது உள்ளவன் என்று 21வது வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயது உள்ளவனாயிருக்கிறான். அதே 23வது வசனத்திலையும் இவன் வயது உள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறது. அதாவது குறைந்தபட்சம் 30 வயதாவது அவனுக்கு இருக்கணும், அப்போதான் அந்த ஒரு ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாகம காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஆண் அப்படின்னா கவர்மெண்ட் எத்தனை வயது கொடுக்குது, 18 வயது கொடுக்குது. வேதாகம காலங்களில் 30 வயதை அது காண்பிக்கிறது. 30 வயதுனா அவன் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜ். இன்னமும் ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் தாண்டி போகும் பொழுது இந்த 18 என்பது 15 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போவே அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு. வந்து 18 வயசுலலாம் நல்லா காலேஜ் போகிற மாதிரி பசங்க இருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம லைசன்ஸ் கொடுக்காம காத்துக்கிட்டு இருந்தா இப்போ 5வதுலேயே எல்லாம் பைக் ஓட்டுது, அதனால நம்ம வயசை குறைக்கணும்னு ஒரு பேச்சு வார்த்தை நடக்குது. என்னன்னா, இந்த எக்ஸ்போஷர் கூட கூட மக்கள் வளர வளர, அறிவு வளர வளர, அவர்கள் அந்த வயது ஆண் என்கிற அந்த வயதை குறைத்து கொண்டு போகிறார்கள். வேதாகம காலம் 30 என்று சொல்வது இப்போ நம்முடைய காலத்திலே 18 வந்திருக்கிறது. இனி ஒருவேளை நிச்சயமாக குறையலாம் என்று நம்புவோம். ஆனாலும் என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் பார்வையற்றவனாக குருடனாக பிறந்ததை இயேசு கிறிஸ்து அங்கு போய் அவனை பார்க்கிறார், பக்கத்தில் போய் பார்க்கிறார். இந்த முதல் வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்கு. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி அப்படின்னா, அவர் போய் அவனை பக்கத்தில் போய் பார்க்குறார். அப்போ ஏதோ செய்கிறதுக்கு முற்படும் பொழுது தான் உடனே இந்த சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே இவன் வந்து யாருனால இந்த பிரச்சனை, அவனுடைய பாவத்தினாலேயா, அவங்க பெற்றோருடைய பாவத்தினாலேயா அப்படின்னு கேட்குறார்கள். வழக்கம் நமக்கும் அதுதான் வரும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா அவங்க ஏதோ குடும்பத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க யாரோ தவறு பண்ணினதுனால அப்படி வந்திருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பதில் என்ன, தேவனுடைய அந்த மகிமை வெளிப்படும் பொருட்டாக இப்படி பிறந்தான். என்ன கவனிக்கிறோம், இத்தனை வயது, இத்தனை வருடங்கள் அவன் வந்து அந்த ஒரு நாளுக்காக அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். கஷ்டப்பட்டது, பிச்சை எடுத்தது, மற்றவர்களை சார்ந்திருந்தது, கண் பார்வையற்றிருந்தது, இருளிலே இருந்தது, இத்தனை வருடங்கள் அவன் கடந்து போனதெல்லாம் எதுக்காகனா அந்த ஒரே ஒரு சம்பவத்துக்காக. நம்முடைய வாழ்க்கையில
என்னைக்கோ ஒரு நாள் ஒரு சின்ன விஷயம் நடக்க இருக்கிற அந்த சூழலுக்காக நாம் இவ்வளவு நாள் காத்துக்கொண்டே இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு விஷயம் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் நடக்குது, அந்த ஒரு நன்மைக்காக தேவன் இத்தனை காலம் நம்ம வைத்திருக்கிறாரா அப்படின்னா அது அவருடைய நாள். அவருடைய பார்வையில பகலோ இரவோ கிடையாது, ஏன்னா அவருக்கு கீழே தான் சூரியன் சந்திரன்லாம் இருக்கு. நமக்கு தான் பகல் இரவு, அவருக்குடைய அவருடைய இடத்துல ஒரே நாளா இருக்கு. ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல என்று வேதாந்தத்தில் பார்க்கிறது போல, என்னைக்கோ ஒரு நாள் 20 வயதுலேயோ 40 வயதுலேயோ 50 வயதுலேயோ என்னைக்கோ ஒரு நாள் ஒரு நன்மை நடப்பதற்காக, ஒரே ஒரு சம்பவம் நடப்பதற்காக இவ்வளவு நாள் அவன் காக்க வைக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம், நம்ம இப்போ பாரு கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், இப்போ பாரு நம்ம வேதனைப்பட்டுட்டு இருக்கோம், எப்போ பாரு துக்கத்திலே இருக்கிறோம், நமக்கு வாழ்வு மாறாதா, நம்ம எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அவன் எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் வந்து ஒரு புறஜாதியானும் கிடையாது, அவன் யூதன். அவன் ஒரு யூதனா இருந்து அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவன், அன்றைக்கு ஒரே ஒரு சூழல் ஏற்படுகிறது, அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. நம்முடைய நாட்களிலும் பல நேரங்கள் நாம் ஒருவேளை கஷ்டத்தோடு இருக்கிறதா நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் அது நாட்களாக நாம் நினைப்பதல்ல. நமக்கு ஒரு நேரம் வரும், ஒரு க்ஷணம் வரும், அந்த நேரம் நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் நம்ம அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இப்போ அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை நாம் அசை போட போகலாம். 6வது வசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் பூசி நீ போய் சிலவாம் குளத்திலே கழுவு என்றார். ஒரு ஆண்டவர், ஒரு தேவன், மகிமை நிறைந்தவர், வார்த்தையினாலே மரித்து போன லாசருவை ஒரு உயிரோடு எழுப்பினவர், தொட்ட பொழுது அந்த சிறுமி தலித்தாகுமே என்று சொன்ன பொழுது அவள் எழுகிறாள். தண்ணீர் ஊற்றப்பட்டது, அப்படியே முண்டு போங்க அப்படின்னு சொல்றாரு, அது திராட்சை ரசமா மாறுது. இவ்வளவு செய்த ஒரு தேவன், ஒரு ஆண்டவர், ஒரு கர்த்தர், ஒரு இயேசு கிறிஸ்து ஏன் சேறு உண்டாக்கி உமிழ் நீரை துப்பி அதை சேறு உண்டாக்கி கண்களிலே அடைத்து போய் கழுவணும்னு சொல்லணும், சொல்லியிருந்திருக்கலாமே, நீ வந்து போ உனக்கு குணமாயிட்ட, இந்த கை மறுகை போல ஆகுது அப்படின்னு சொன்னவருக்கு இந்த கை மறுகை போல ஆயிருந்தது போல கண்கள் குணமாகி இருந்திருக்கலாமே. ஒரு கேள்வி எழுப்புகிறது, ஏன் அவர் வந்து அதை துப்பணும், ஏன் வந்து அந்த மண்ணை வந்து களிமண்ணை உண்டாக்கி சேறு உண்டாக்கி கண்களில் வைத்து அதுக்கப்புறம் போய் சீலவாமில் போய் கழுவு என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் என்ன நமக்கு தெரியாது, அதுக்கான விளக்கம் அங்கே கொடுக்கப்படலை. ஒரு சின்ன ஒரு கற்பனையாக என்னுடைய ஒரு புரிதலுக்காக நான் இதை எப்போதும் நினைப்பது உண்டு. ஆதாமை ஏவாளை எப்படி உருவாக்கினார், மண்ணினாலே உருவாக்கினார். சதை எங்கிருந்து வந்தது, மண்ணிலிருந்து வந்தது. இப்போ குருடர்களுக்கு, பிறவி குருடர்களுக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த கண் இருக்காது, துவாரம்தான் இருக்கும், ஓட்டையாக இருக்கும், அந்த குழியாக இருக்கும். அவருக்கு நம்ம அப்படி கண் மூடனா அந்த மேடு தெரியும், அவர்களுக்கு அந்த கண் விழி இருக்காது, அந்த இடத்துல அப்படியே ஒரு துவாரம்தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல சதை தேவைப்படுகிறது, ஒரு புதிய சதை அந்த இடத்துல வருவதற்காக, ஒரு சதையை உருவாக்குவதற்கு தேவன் நம்மை எப்படி உண்டாக்கினாரோ அதே மண்ணை எடுத்து சபிக்கப்பட்ட பூமியாக இப்பொழுது இருக்கிறது, அதை தன்னுடைய உமிழ்நீரினாலே அதை உருவாக்கி கண்களில் அடைத்து அதை சதையாக உருவாக்கி இருக்கலாம், தெரியாது, அதுக்கான ஆதாரம் வேதாமத்தில் இல்லை, ஆனால் அதை செஞ்சிருக்கிறார். உமிழ்நரை உமிழ்ந்து சேறு உண்டாக்கி கண்களில் அடைத்து சீலவாமில் போய் கழுவு. ஆனால் இதற்கு பின்னதாக ஒரு சின்ன மெக்கானிசம் இருக்கிறது, இதற்கு பின்னதாக ஒரு அவசியம் அங்கு ஏற்பட்டதை பின்வருகிற சம்பவம் நமக்கு காண்பிக்கிறது. சேறு உண்டாக்கி கண்களில வைத்து சீலவாமில் போய் கழுவி கழுவுனதற்கு பின்பு அவன் காண்கிறான் அப்படின்னா, அந்த கண்ணு நம்ம ஒரு சின்ன ஒரு ஐபால், நம்ம இந்த சமையலில் மீன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும்,
மீனுடைய கண்ணு அது வாயில் போட்டு அதை போட்டு நல்லா சவிச்சு பபுள் கம் மாதிரி ரொம்ப நேரம் வாயில் வச்சுருப்போம். மீன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும், மீன் கண்ணு மாத்திரம் இருக்கும். அந்த ஒரு ஐ பால் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மீனுக்குள்ள ஐ பால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்முடைய கண் வெறும் ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கான்னா கிடையாது, அதில் எத்தனையோ நரம்புகள், சின்ன நரம்புக்குள்ளார அதில் நாளங்கள், ரத்த நாளங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. லென்ஸ் அதை உருவாக்குகிறது. நம்முடைய எத்தனையோ 256 MP தெரியல எனக்கு, அதனுடைய இப்போ ஞாபகம் எனக்கு மறந்து போனது. அவ்வளோ மெகா பிக்சல் உள்ள நம்முடைய கண், திடீர்னு நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க உங்களால் பார்க்க முடியுது, 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்க்குறீங்க உங்களால் பார்க்க முடியுது, படிக்க முடிகிறது. உங்களுடைய ஃபோக்கஸ் எவ்வளவு ஷார்ப்பாக அதில் போய் பார்க்க முடியுதுன்னா அந்த லென்ஸோடைய பவர் எவ்வளவு இருக்கிறது. இதெல்லாம் தேவன் அந்த ஒரு சேருனாலே அதை உருவாக்குகிறார். அப்போது அவருடைய மகிமை எவ்வளவு பெரிய மகிமையாக இருக்கிறது. ஏதோ கண்ணு குருடன் பார்த்து விட்டான், அங்கே இல்லை, இந்த கண் அங்கே முழு இன்ஜினியரிங் அங்கே உருவாக்கப்பட்டது. அவருடைய மூளையோடு அது கனெக்ட் பண்ணப்பட்டது. அவனால் பார்க்க முடிகிறது, வெளிச்சத்தை மாத்திரமல்ல எல்லா ஜனங்களையும் பார்க்க முடிகிறது. இயேசு யார் என்று அவனால் பார்க்க முடிகிறது, பரிசேயன் யார் என்று அவனால் பார்க்க முடிகிறது, ஜனங்கள் யார் என்று அவனால் பார்க்க முடிகிறது. முழுமையான ஒரு அந்த விஷனை அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்போ 9வது வசனத்தில் 8வது வசனம் வாசிங்க. குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மனுஷன், மற்றவர்களுடைய தயவிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், இப்போ அவன் கண் தெரிந்து ஊருக்குள்ளே வருகிறான், அந்த ஜனங்கள் மத்தியிலே வருகிறான். அவனை சிலர் அடையாளம் காண்பதாக நினைத்து சொல்கிறார்கள், பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனாச்சு, அவன்தானா, அவனை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஒருவேளை அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், நல்ல வேளை நம்மளை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு நல்ல ஒரு சட்டையை மாட்டிட்டு உடனே என்ன சொல்லுவோம், நான் வந்து இப்போதான் வந்தேன் ஊர்லேருந்து. எந்த ஊர்னா சென்னையிலேருந்து வந்தேன். சென்னை தானே அப்படின்னா, இல்லை நான் தஞ்சாவூர், ஆனால் இப்போ 2 மாசமாக சென்னையில் இருக்கிறேன். சொந்த ஊரை சொல்கிறது கூட அவங்களுக்கு மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைநகரத்தை சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான், நீ பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனா? ஆமாம், நான் தான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன். அதை கவனிங்க, என்ன அழகாக சொல்கிறான் பாருங்க, அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள், அவனோ, நான் தான் அவன் அப்படிங்கிறான். நான் தான்ப்பா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னியே, அது நான் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன், நான் தான் உன்னை நம்பியிருந்தேன், நான் தான் உன்னை சார்ந்திருந்தேன். அதே ஆள் தான் அவன் அதை டிக்ளேர் பண்றான் பாருங்க. நமக்கு அது முடியுமா அப்படின்னா முடியாது, ரொம்ப கஷ்டம், நிறைய பேருக்கு அது வராது. நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லை அவனை மாதிரி அப்படியா அப்படி ஒருத்தர் இருந்தானா தெரியாது அப்படின்னு மழுப்பி போயிடும். அவன் தைரியமாக சொல்கிறான், நான் தான் அது. ஏன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்தார், என் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துன் ஒருத்தர் வந்தார், அவர் சேறு உண்டாக்கினார், அவருடைய எச்சை துப்பி அவர் அந்த மண்ணை உருவாக்கி என்னுடைய கண்களிலே வைத்தார், நான் போய் கழுவுனேன், இப்போ குணமாகிறேன். அது எவ்வளோ ஒரு தைரியமாக சொல்ல முடியும். நன்மை பெற்றுக்கொண்டவர்கள் யாராவது அதை சொல்ல முடியுமானா, ரொம்ப ரேர். எப்படியாவது தன்னை உயர்த்துவதற்கு தான் நம்ம நினைப்போமே ஒழிய, அவன் தாழ்மையை ஒப்பிட்டு சொல்லுறான், நான் தான் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். ஆமா, 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அப்பொழுது அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். இயேசு ஒருவர் வந்தாரு, அவர் வந்து எனக்கு குணமாக்கிட்டார் அப்படின்னு அவர் சொல்லலை, சேறு உண்டாக்குனாரு, கண்களில் அடைத்தாரு, இனி அங்க போய் கழுவுன்னு சொன்னாரு. எப்படி கழுவுனானா, இந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள், அவன் எனக்கு தெரியாது என்றான். 11 வாசிங்க.
அவன் பிரயத்தனமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். அவர் என்ன சொன்னாரு? சேர் உண்டாக்குனாரு, கண்களில் பூசினாரு, சீலோவாமில் போய் கழுவுனாரு, நான் போய் கழுவுனேன் அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னாரோ நான் அப்படியே கழுவுனேன். அங்கே அதான் மேட்ருங்க. அவர் சொன்னது எப்படியோ நான் அப்படியே செஞ்சேன். அவர் எச்சு துப்புனாரு, என்னுடைய கண்களில் பூசினாரு அப்படின்னா எப்படி தைரியமாக சொல்ல முடியும்? மூஞ்சில் துப்புனாரா? அது எப்படி மூஞ்சில் துப்புனாரு? அவன் அதை வெளியே சொல்லுகிறான். அவர் சேர் உண்டாக்குனாரு, கண்களில் பூசினாரு, சீலவாமில் போய் கழுவுன்னு சொன்னாரு, நான் அதை அப்படியே செய்தேன். ஏன்னா அவன் வாழ்க்கையில் இத்தனை வருஷமா பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆண்டவர், ஒரு ரட்சகர், ஒரு வந்து அவராக வந்து என்னோட கண்களை இதை பார்த்து அதை செய்திருக்கிறார். நான் அதை அப்படியே கீழ்ப்படிந்தேன். அதனால தான் அவனுக்கு நன்மை கிடைத்தது. நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா கீழ்ப்படுகிறது இருக்கு, ஆனால் அப்படியே கீழ்ப்படுகிறது கிடையாது. வசனத்தை கேட்பதும் விசுவாசிப்பதும் மனம் திரும்புவதும் அறிக்கையிடுவதும் ஞானஸ்நானம் பெறுவதும் ஐந்து படிகளை சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வசனத்தை கேட்குறோம், விசுவாசிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், அல்லது அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா மனம் திரும்புதல் மிஸ்ஸிங். மனம் திரும்புதல் மிஸ்ஸிங்காக இருக்குது இன்னைக்கு நிறைய இடங்களில் ஞானஸ்நானத்தில். இது ஐந்து படிகளை கீழ்ப்படுத்தீங்களா அப்படின்னா, ஆமாம் நான் வசனத்தை கேட்டேன், நான் விசுவாசித்தேன், நான் மனம் திரும்பிட்டேன், நான் வந்து நாங்கள் வந்து பாவத்தை அறிக்கையிடலை, நாங்கள் வந்து இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் அறிக்கையிட்டேன், நான் பாவ மன்னிப்பு என்ற ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன் என்று காலரை தூக்கி கொண்டு பேசுகிற ஜனங்கள் மனம் திரும்புதலிலே அவர்கள் இல்லை என்பதை கவனமாக அவருடைய வாழ்க்கையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எங்கே இருந்து நான் மனம் திரும்பினேன்? எதில இருந்து நான் மனம் திரும்பினேன்? என்ன என்னுடைய தவறுகள் இருந்தது? அந்த தவறுகளிலிருந்து நான் மனம் திரும்பினேனா, அதை விட்டேனா, அதை கழுவி தூக்கி எறிந்தேனா அப்படின்னா இல்லை. பாப்டிசம் எடுத்துக்கணும், ஒரு கட்டாயத்துக்குள்ளாக்கப்பட்டேன், அப்போதான் என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க, அப்போதான் என்னை அங்கீகரிச்சாங்க, ஆமாம் ஐந்து படியை நான் கீழ்ப்படிந்துட்டேன். மனம் திரும்புதல் இருக்கானா? மனம் திரும்புதல் இல்லை. இப்போ மனம் திரும்புதல் அங்கே வந்திருந்தால் ஞானஸ்நானத்திற்கு பின்பு நான் மறுபடியும் பழைய காரியங்களை நான் எப்படி செய்ய முடியும்? பழைய காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனால் திரும்பவும் நான் பழைய இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறேன். நான் வந்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டாலும் பாவ மன்னிப்பிற்கின்ற ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாலும் மனம் திரும்புதலிலே இல்லாமல் மீண்டும் பழைய காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அப்போ அங்கே என்ன நடந்தது? அப்படியே கீழ்ப்படியவில்லை. பல நேரம் நம்ம வழக்கத்தில் சொல்லிடுறோம் என்னென்னா இயேசு மரித்தார் உயிர்த்தார் அப்படின்னு. இயேசு மரித்தார் உயிர்த்தாரா? கரெக்டாக அந்த சில சென்டென்ஸு அடக்கம் அங்கே விஷயம். நாம் அதை சொல்றது இல்லை. மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். மரித்தார் உயிர்த்தார் அப்படின்னா ஆமாம் கரெக்டா. அப்படிதான் மரித்தோம் உயிர்த்தோம் அப்படின்னு வாழ்ந்துடுறோம். அப்படியே அடக்கம் பண்ணப்படுறதே இல்லை. நான் விசுவாசிச்சேன், நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன். நடுவில் என்னாச்சு? சுவிசேஷம் என்னது? அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதன்படியே நீங்கள் கீழ்ப்படியணும். அதுதான் சுவிசேஷம். ஒன்று குறைந்த 15 அதிகாரத்துக்கு வாங்க. ஒன்று குறைந்த 15 அதிகாரம் 3 வசனம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை என்ன சொல்றார் பாருங்க, 2 வசனம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டு இருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் வீணாக இருக்குமே. விருதா அப்படின்னா வீண். நீங்கள் மரித்தார் உயிர்த்தார்
அதனால நான் மறித்தேன் உயிர்த்தேன் அப்படின்னீங்கன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிறார். நான் அடக்கம் பண்ணப்படணும். எப்போ அடக்கம் பண்ணப்படணும்? குழந்தையிலே நான் அடக்கம் பண்ணப்பட்டியாச்சு. நாங்கள் வந்து எங்கள் ஊரில் எங்கள் காட் ஃபாதர் என்னமோ சொல்லுவாங்க, ஞானத்தந்தை ஞானத்தாய் ரெண்டு பேர். இப்போ இந்த அப்பா யார்? இந்த அப்பாவுக்கு யாரு புத்தி இல்லையா? இவர் பெற்றவருக்கு புத்தி இல்லையா? பெத்த அம்மாவுக்கு புத்தி இல்லையா? இன்னொருத்தருக்கு புத்தியோட ஒரு அம்மாவை கண்டுபிடிச்சி, இன்னொருத்தருக்கு புத்தியோட ஒரு அப்பாவை கண்டுபிடிச்சி, அவங்க கையில் பிள்ளைய ஒரு மாதம் பிள்ளைய கையில் கொடுத்து அவரு கொண்டு போய் தண்ணியில் முக்கிய வெளியே எடுத்துகிட்டு வராரு, அல்ல தண்ணியை தெளித்து எடுத்துகிட்டு வர்றாருன்னு யார் சொன்னார்? எப்பயாவது வேதாமத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமா? எப்பயாவது வேதாமத்தை நம்ம கம்பேர் பண்ணி அதற்கு கீழ்ப்படிந்தோமா? இவன் என்ன சொல்கிறான்? நான் அப்படியே கீழ்ப்படிந்தேன். அவர் என்ன சொன்னார்? சீலவாமில் போய் கழுவுனாரு, நான் சீலவாமில் போய் கழுவினேன், நான் குணமடைந்தேன். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் எப்பொழுதும் கவனமாக அதை உச்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ மீண்டும் யோவான் 9வது அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 11வது வசனம் என்ன சொல்கிறது? அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன். இப்போதான் அவங்களுக்கு ஒரு டவுட்டு. இப்போ இவன் பார்வையடைந்தது பெருசு இல்லை. கல்யாணத்தில் போனீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு போனது எதுக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்துறது. வரும்பொழுது எனக்கு சந்தனம் கொடுக்கல, அவனுக்கு மஞ்சள் பை கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கல, அவனுக்கு வந்து கூப்பிட்டு வந்து பொண்ணோடைய அப்பா வந்து அவங்களை கூப்பிட்டு உள்ளே போனார், நான் வரும்பொழுது என்னை அவர் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி போன காரியத்தை மறந்துவிட்டு, பொண்ணு மாப்பிள்ளையை வாழ்த்துவதை மறந்துவிட்டு, தங்களுடைய வைராக்கியத்தினாலே அங்கு பெரிய ஒரு கலைபுரத்தை உருவாக்கி அந்த திருமணத்தையே அவமானத்திற்குள்ளதாக நடக்கக்கூடிய எத்தனையோ சூழல்களை நாம் பார்த்துருக்கிறோம். அதுபோல இத்தனை வருஷமாக குருடா இருந்த இந்த மனுஷனுக்கு இப்போ கண் வந்திருக்கு, பார்வை அடைந்திருக்கிறானே, அதெல்லாம் மறந்து போனாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு அதை 14வது வசனத்தை பாருங்க. என்ன பண்ணாரு? அவர் வாயிலிருந்து எச்ச துப்புனது ஓய்வு நாள்ல துப்ப கூடாது. அந்த சேறு ரெண்டு விரல்ல அப்படி, அது எவ்வளவு இருந்திருக்கும்? ஒரு 2 ஸ்பூன் இருந்திருக்கும். அது ஓய்வு நாள்ல நீ சும்மா தான் உட்கார்ந்துருக்கணும். அதுல சேறு உண்டாக்கிட்டாரு. இவனை போய் சீலவாமில போய் கழுவ சொன்னாரு. இது ஓய்வு நாளில் எப்படி அவர் செய்ய போச்சு? கண்ணு குருடா இருந்ததே அவன் பார்வை அடைந்திருக்கிறானே, அதை மறந்து போய் எப்படி இந்த வேலையை செய்ய வைத்தார் ஓய்வு நாளில் என்று அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். ஓய்வு நாள் அப்படின்னா எந்த நாள்? சனிக்கிழமை. ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று அழைக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை 1வது நாள், வாரத்தின் 1வது நாள். வேதாமத்தின்படி 7வது நாள் தேவன் ஓய்ந்திருந்தார்னா அது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தின் 1வது நாள். நீங்களும் நானும் ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்ளவில்லை, வாரத்தின் 1வது நாளிலே தேவனை தொழுது கொள்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே இந்த காரியத்தை செய்தாரு. அவர் அதை செய்தபடினாலே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவர் பிசாசு பிடித்தவர், தவறானவர் என்று அவர்கள் அவரை குற்றம் சாற்ற துவங்கினார்கள். 15வது வசனம், ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தார் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இப்போதான் மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். ஒரு கூட்டம் இவனை கூட்டிட்டு போய் பரிசேயர்களுக்கு மத்தியில் கொண்டு போய் விடுறாங்க. பரிசேயர்கள் இயேசு என்கிற ஒருவரை தேடி கொண்டிருக்கிறார்கள். அவரை எப்படியாவது பிடித்து குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
கலகம் ஊருக்குள்ளே வருகிறது. அவரை குற்றப்படுத்துவதற்கு அந்த சுற்றி இருக்கிற அத்தனை ஜனங்களும் காரணங்களை தேடி கொண்டிருக்கிறார்கள். இவன் ஒருவன் தனி மனுஷனாக இருக்கிறான். அதுல ஒரு குரூப் சொல்லுது இவர் வந்து தேவனுடைய மனுஷன் அல்ல, ஒரு குரூப் சொல்லுது இவர் பாவி என்று சொல்லுகிறது, ஒரு குரூப் சொல்லுகிறது இல்லப்பா இவர் வந்து கண்ணையே திறந்துட்டாரு, அவர் வந்து பாவியா இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு அந்த சமுதாயம் அங்கு வளர்ந்து விட்டது. இப்போ இந்த மனுஷனை பார்த்து அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க, யார் அவரு உனக்கு தெரியுமா அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, நான் கண்ணு குருடா இருந்துச்சு, எதோ யாரோ ஒருத்தர் பண்ணார் எனக்கு தெரியாது, கண்ணு தெரியுது, உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான், அவர் தீர்க்க தரிசி அப்படிங்கிறான். அவர் தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசினா எந்த அளவிற்கு அவ்வளோ ஒரு சூழலிலே தன்னுடைய நன்மை கிடைத்ததுக்கு பின்பு அவன் நல்லா சொல்லியிருக்கலாம், நான் அவரை பார்த்ததே இல்லை, நான் அவர்கிட்ட போய் தேடி நான் போகலை, யாரோ ஒருத்தர் வந்தாரு எனக்கு கண்ணு திறந்துருச்சு, நான் இப்போ என்னை விடுங்கப்பா நான் வேலையை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. நான் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் அங்கு அந்த சூழ்நிலை வருகிறது. நமக்கு வருமா? நமக்கு வந்து நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஜாபு எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் நான் வந்து என்னது நான் எதையாவது சொல்லி அப்புறம் சர்டிஃபிகேட்டில் இன்ன தான் போட்டிருக்கு, அதனால் எனக்கு அப்படி தான் கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சிது. இப்போ நான் கிறிஸ்தவன் சொன்னால் எனக்கு என்ன பண்ணணும், யாராவது கடுதா செலுத்தி போட்டுட்டாங்கன்னா ஜாபு போயிடும் அப்படின்ட்டு தீபாவளி கொண்டாடுறியா கொண்டாடு, ஆயுத பூஜை கொண்டாடுறியா கொண்டாடு, என்ன வேணாலும் கொண்டாடு, நானும் கொண்டாடிக்கிறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா பைபிளை தூக்கிட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுறேன். ஏன்னா இது கிறிஸ்தவ கூட்டத்துக்குள்ள நான் கிறிஸ்தவன், உலகத்துக்குள்ளே போயிட்டா தேவன் எனக்கு கொடுத்த வேலை, அதனால உலகத்தாரோடு நான் உலக மனுஷனாக வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஜனம் எத்தனை இருக்கிறது. இவன் சொல்கிறான், அவர் தீர்க்கதரிசி, நீ யாரோனா நினச்சிட்டு போ, அவர் தீர்க்கதரிசி. அந்த தைரியம், தைரியமாக அவன் அதை சொல்லுகிறான். அவன் குருடனாக இருந்து, 18வது வசனம், அவன் குருடனா இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா, இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மாரை அங்க கைவிட்டாங்க, அவங்களுக்கும் பயம். ஏன் பயம் அப்படின்னா 22வது வசனம் என்ன சொல்லுகிறது, அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அவங்க அப்பா அம்மாவுக்கும் பயம் வந்துருச்சு, எப்பா நம்ம தேவையில்லாத பிரச்சனை, இவன் தான் உங்க பையன், ஆமா இவன் தான் பையன், எப்படி குணமானா எங்களுக்கு தெரியாது, நீங்க அவன்கிட்ட கேட்டுக்கோங்க, நாங்க தப்பிச்சுக்கிறோம், அவனை எப்படி வேணாலும் போயிட்டு போகுது. அந்த சூழலிலும் அவன் மறுபடியும் ஒரு பிரசங்கமே பண்ணுகிறான். 30:29 இருந்து பாருங்க, மோசேயினுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தோம், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார், பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். எவ்வளவு பெரிய பிரசங்கத்தை பண்றான் பாருங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல, உங்களுக்கு தெரியாது, நீங்க கீழ்படியில, நீங்க சத்தியத்துக்கு கீழ்படிங்க, செவி சாயுங்க, அப்படியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும் என்பதை அவன் அங்கு சொல்லி காண்பிக்கிறான். அத்தனை சூழலுக்கு மத்தியிலே அவரை குற்றம் பிடிக்க வேண்டும், இவர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்தான் கிறிஸ்து, அவர் தீர்க்கதரிசி, தெளிவாக அவன் தைரியமாக சொல்லுகிறான். அந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்து அப்படின்னா மேசியான்னு அர்த்தம். மேசியானா இப்ரேய பாஷையில அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தமிழிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதற்கு கிரேக்க வார்த்தை கிறிஸ்து, அதற்கு எபிரேய பாஷை மேசியா. இப்போ கிரைஸ்ட் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்க அழைக்கிறோம், கிறிஸ்து என்று தமிழில் சொல்லப்படுகிறது. கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
இப்ப இயேசுவை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு சொல்றானோ அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க. அந்த இந்த சூழலின் பொழுது நம்ம இந்தியாவில் இருக்கிறது. இயேசுவை ஆண்டவரை நம்ம சொல்றதுக்கு தைரியப்படுறதுக்கு யாருக்கும் பயம் வருகிறது. தைரியமாய் சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். எங்க வீட்டில் வந்து ஏதாவது நடந்துருமோ, எங்க வீட்டில் கரண்டை பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ, எங்களுக்கு வந்து ஊர்ல வந்து எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, எதுக்கும் எங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இதெல்லாம் நடக்கிறது, இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. வட இந்தியாவில் இல்லை, தென்னிந்தியாவில நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். வட இந்தியாவில அதை விட மோசம். இன்னமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். அதுக்காக நான் கிறிஸ்துவ என்று வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? அவர் கண்களை திறந்தவர், என்னுடைய வாழ்நாட்களை மாற்றினவர், என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறவர். வேற யாரும் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏனென்றால் எங்க இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் அவ்வளவுதான், பாதாளத்துல போய் கிடக்க வேண்டியதுதான். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான், பரலோகத்திற்கு திரும்பி ஏறி போனவர் தான் பரலோகம் எங்க இருக்கிறது காண்பிக்க முடியும். வனாந்திரத்திலே பாதை உண்டு பண்ணுவேன்னு பைபிள் சொல்லுது. நீங்க வனாந்திரத்துல நிச்சயமா போய் பார்த்திருப்பீங்க. வனாந்திரத்துல போய் பாருங்க, சுத்தி பாருங்க. சுற்றுப்புறத்துல எந்த பாதையுமே தெரியாது, எல்லாம் மணலா தெரியும். எது ஈஸ்ட், எது வெஸ்ட், எது நார்த், எது சவுத்துன்னு உங்களுக்கு தெரியாது. கண்ணை மூடிட்டு சுத்தி விட்டுட்டு வனாந்திரத்துல நடுவில் நிப்பாட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் போனா துபாய் வரும், எந்த பக்கம் போனா ஷார்ஜா வரும்னு உங்களுக்கு தெரியாது. உடனே ஜிபிஎஸ் பார்த்து அல்லது சன்னை எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு வெயிட் பண்ணி தான் நீங்க அதை பாதையை கண்டுபிடிக்க முடியும். அப்படி அல்ல, நம்முடைய வாழ்வு தேவன் அதை உருவாக்குகிறார், தேவன் அதை சரி செய்கிறார், தேவன் நன்மையாக நம்மை வழி நடத்துகிறவர். இப்ப அவரை கிறிஸ்து என்று நாம் அறிந்தும் எந்த சூழலிலும் தைரியமாக நாம் அவரை அறிக்கையிட தைரியப்படுத்தப்பட வேண்டும். நம்மை ஊர் மெச்சினாலும், ஊர் நம்மை ஒதுக்கினாலும், ஊர் நமக்கு எதிராயிருந்தாலும், கிறிஸ்துவானவர் ஒருவர் தான் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்ல முடியும் என்பதை அறிந்த நாம் தைரியமாக சொல்ல வேண்டும், என் வாழ்நாளிலே எப்படிப்பட்ட கஷ்டம் வரட்டும், அவரை அறிக்கையிடுவதிலே ஒரு நாளும் நான் பின்வாங்க கூடாது. இரண்டு வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். 36வது வசனம், அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டான், தொழுது கொண்டான், அவரை பணிந்து கொண்டான். ஒத்து ஏழு சம்பவத்தை, ஏழு சூழலை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். முதலாவது, அவன் அத்தனை மத்தியிலும் தன்னை அவன் நான் தான் என்று அடையாளப்படுத்துகிறான். 9வது வசனத்திலே, 11வது வசனத்திலே, அப்படியே நான் போய் கீழ்ப்படிந்தேன், அப்படியே நான் போய் கழுவினேன் என்று சொல்கிறான். அது 2வது. பின்பு 15வது வசனத்திலே, எனக்கு சேற்றை உண்டு பண்ணினார், என் கண்களிலே பூசினார், நான் போய் கழுவினேன், இப்பொழுது காண்கிறேன் என்று ஒரு சாட்சியாய் அந்த இடத்துல சொன்னான். 17வது வசனத்திலே, அவர் தீர்க்கதரிசி என்று சொல்கிறான். 30வது வசனம், 31வது வசனத்திலே, அவன் ஒரு பெரிய பிரசங்கத்தை அங்கு கொடுக்கிறான். கடைசியாக 38வது வசனத்திலே, ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். என்ன அழகா ஒரு கோர்வை அந்த ஒரு சூழல் நமக்கு படிப்பித்து காண்பிக்கிறது. நம்முடைய சூழல் நம்மை மாற்றக்கூடாது, நம்முடைய நெருக்கடி நம்மை மாற்றக்கூடாது, நம்முடைய எதிர்ப்புகள், நமக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளினாலே நம் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அவர் கிறிஸ்து, அவர் ஆண்டவர், அவர் தேவன், இந்த சூழலிலிருந்து என்னை மாற்ற முடியும் என்பதை நாம் புரிந்திருக்கிறதுனாலே சூழலுக்கு தக்கன நாம் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு வீட்டுக்கு உள்ளே ஆனாலும், கம்பெனியிலே ஆனாலும், தெருவிலே ஆனாலும், சபையிலே ஆனாலும், குடும்பத்திலே ஆனாலும், எங்கள் குடும்பம் முழுவதும் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம். நான் மாத்திரம்தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிறிஸ்டியன். அதனால எங்கள் மாமாவை நான் பகைச்சிக்க கூடாது, எங்கள் அத்தையை நான் பகைச்சிக்க கூடாது, எங்கள் பெரியம்மாவை பகைச்சிக்க கூடாது, எங்கள் பாட்டியை பகைச்சிக்க கூடாது. அவங்க வந்து குலதெய்வத்துக்கு இன்னைக்கு போகிறாங்க, இன்னைக்கு பூசை வைக்கிறாங்க, நான் உள்ளே போக மாட்டேன், சும்மா நின்று பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் வந்து சப்பை கட்டு கட்டாமல் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளுகிற தைரியசாலிகளாய் கிறிஸ்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.